குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு? நல்லவங்கன்றவங்க முதல்ல யாரு, நல்லவங்களாம் இருக்காங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் மனிதர்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நல்லவனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணுன்றதுக்காகவே ஒரு மிகப்பெரிய கூட்டமே ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த நல்லவன்றதுக்கு என்னங்க டெஃபினிஷன் இருக்கு, கெட்டவன்றதுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கு? நல்லவனுக்கு இருக்கிற டெஃபினிஷன் ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க இந்த சமூகத்தில், கெட்டவனுக்குன்னு ஒரு சில டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. இந்த டெஃபினிஷனை கிரியேட் பண்ணது முதல்ல யார், அவங்க நல்லவங்களா இல்லை அவங்க கெட்டவங்களா? சரி, இந்த டெஃபினிஷன் எதுக்கெல்லாம் கிரியேட் பண்ணாங்க, எதனால் கிரியேட் பண்ணாங்க, இப்படி நீங்கள் டீட்டெயிலாக போனீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற டெஃபினிஷனே இங்கே கொடுக்கப்பட்டது மொத்தமும் தப்பு அப்படின்ற புரிதலுக்கு நீங்கள் வரணும். ஏன் அப்படின்னா, சுச்சுவேஷன் மட்டும்தான் ஒரு விஷயத்தை நல்லதாக கெட்டதான் தீர்மானிக்கும். அதுவும் அந்த நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய அந்த ரைட்ஸுன்றது இந்த சமுதாய சட்டத்தில் வேணால் கொலை பண்ணால் நல்லது, கொலை பண்ணலன்னா இது கொலை பண்ணால் கெட்டது, கொலை பண்ணலன்னா நல்லது, ரேப் பண்ணால் கெட்டது, ரேப் பண்ணலன்னா நல்லதுன்னு ஏகப்பட்ட சட்டங்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் சமுதாய சட்டத்தை தாண்டி பஞ்சபூத சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டத்தெல்லாம் யாருமே நினச்சி கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்காவாசி மனிதர்கள் சமுதாய சட்டத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே அதை தாண்டின சட்டத்துக்கு போகிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் தாண்டினீங்கன்னா தான் ஹையர் ரியாம்ஸில் தான் ஹையர் லெவல் ஆஃப் ட்ரூத்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த உண்மைகள் போகிறதுக்கு யாருக்கு தயாராக இல்லை. சரி, ஓகே, சமுதாய சட்டத்தை தாண்டி பஞ்சபூத சட்டம், பஞ்சபூத சட்டத்தை தாண்டி நவக்கிரக சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த நவக்கிரக சட்டத்துக்கு அதுக்கு தெரியும் எதனால் ஒருத்தனை இந்த நேரத்தில் ஒருத்தன் எக்ஸிக்யூட் ஆகிறான், ஒருத்தன் எதனால் சாகிறான், ஒருத்தன் எதனால் பிஸ்னஸ் அவனுக்கு லாஸ் ஆகுது, இந்த நேரத்தில் இந்த டைமில் கரெக்டாக இந்த பர்ஃபெக்டான சுச்சுவேஷனில் இவனுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் ஆகணும், இவ்வளோ அமௌண்ட்டு போகணுன்றது விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும் எந்த தப்புமே பண்ணாத அவன் உயிர் போயிடுச்சேன்னு தெரியும். ஆனால் போன ஜென்மத்தில் அதனுடைய கர்ம வினையின் ஒரு பலனாக இந்த ஜென்மத்தில் கரெக்டாக அவனுக்கு உயிர் போயிருக்கும். ஒரு சில குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே உயிர் போயிடும். பார்க்குற நமக்கு எப்படி தோணும், நம்மளுடைய அறியாமையினால் நம்ம என்ன நினைப்போம், ஆஹா சின்ன குழந்தை இது என்ன தப்பு பண்ணுச்சு இப்படி உயிர் போயிடுச்சேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ தான் அது குழந்தை, இதே குழந்தை இதே ஆன்மா போன ஜென்மத்தில் வேறு உடல் எடுத்து வேறு ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கால்குலேஷனுக்கு இந்த டைமில் கரெக்டாக உயிர் போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியது ஒரு ப்ராப்பரான ஒரு 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 செட்டில்மெண்ட்டாக இருக்கும். அந்த செட்டில்மெண்ட் ஆனால் மட்டும்தான் கரெக்டாக இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அந்த உயிருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நீதி என்பதுக்கு மிக சரியாக போய் சேரும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த சமுதாய சட்டம் சார்ந்தே ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், இந்த சமுதாய சட்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் சொல்கிறேன், அவனுக்கு கரெக்டான ஒரு தண்டனை கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பல ஜென்மமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இந்த சுழற்சிகளுக்கு நீதியை கொடுக்கக்கூடியது யார், அதுதான் சொல்லுவாங்க இந்த சமுதாய சட்டத்திலே எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு மேலே பஞ்சபூத சட்டம்னு ஒன்று இருக்குது, நவகிரக சட்டம்னு ஒன்று இருக்குது, இதையெல்லாம் தாண்டி இறை சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கிலையோ இல்லை வந்து சிடியிலையோ வீடியோஸ்லையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளால் கிரகிக்கவே முடியாது, நம்மளாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. இதெல்லாம் பிரபஞ்சத்தோட ரகசியங்கள். அந்த இறை சட்டம்லாம் ஹையர் ரியாம்ஸில் போகும்போது அது செயல்படக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லதும் கிடையாது இந்த உலகத்தில் கெட்டதும் கிடையாதுன்ற புரிதலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கொலை பண்ணால் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்ட், சமுதாய சட்டத்தை பொறுத்தவரை கொலை பண்ணால் தவறு தான், அதை நான் 100% சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், ஒருத்தன் எந்த சூழ்நிலையில் கொலை பண்ணியிருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தங்கச்சியை ஒருத்தர் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான், இப்போ அவனை இவன் என்ன பண்ணுறான், போய் கொலை பண்ணுறான். இப்போ சொல்லுங்கள், ரேப் பண்ணி கொலை பண்ணதுனால இப்போ போய் கொலை பண்ணுறான், இப்போ சொல்லுங்கள் அந்த கொலை சரியா தவறா? சில பேர் சரின்னு சொல்லுவீங்க, சில பேர் தவறுன்னுபீங்க. சரி, ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போது இதை நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே சில உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் இருப்பதிலேயே இறை சட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான உண்மை. இந்த நேரத்தில் இப்படி பாதிக்கப்படணும் அப்படின்றது வந்து இறைவன் விதித்த விதி இல்ல, அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செய்த செயல் தான் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதே ஆத்மா போன ஜென்மத்தில் வேற ஏதாவது பிரச்சனைகள் பண்ணியிருக்கும், அதனால அந்த குழந்தை இப்போ பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில குழந்தைகள்லாம் பிறக்கும் போதே கைகால் ஊனத்தோடு பிறக்கும், பிரச்சனைகளோடு பிறக்கும், பேச முடியாமல் பிறக்கும். நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க, இந்த பப்பாவி குழந்தை என்ன பண்ணுச்சு, இந்த இறைவனுக்கு மனசாட்சியே இல்லையான்னு நினைப்பீங்க நீங்கள்.
ஆனால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை பேர் வந்து பொய் சொல்கிறவன், திருடுறவன், பல பேரை கொல்றவன், இத்தனை பேர் வந்து பாவம் பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கெல்லாம் வந்து நீதி இல்லாமல் அப்படியே செத்துறான்னு வச்சுப்போம். இப்போ உங்கள் மைண்டை பொறுத்த வரைக்கும் என்ன தோணும், கொலை பண்ணுறவன் கொள்ளையடிக்கிறவனே நிம்மதியாக தான் இருக்கான், நல்லா வாழ்ந்து நல்லா பிறந்து நல்லா செத்துட்டான்னு தோணும். ஆனால் மறுபிறவி என்பது உண்மை, அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் நான் பேசுகிறேன். அப்போது அவன் வந்து மறுபிறவியில் அவன் பிறக்கும்போது நொண்டியாக பிறப்பான், ஊனமாக பிறப்பான், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண்ணாக பிறப்பான், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆணாக பிறப்பான். அப்போது அவனுக்கு அந்த அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டு முன் ஜென்மத்தோட கர்ம வினைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஈக்குவலாக செட்டில்மெண்ட் ஆகும் அந்த டைமில் அவனுக்கு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இல்லை நான் கூட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இயங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது என்ன கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்குன்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கரெக்டான டைமில், கரெக்டான செகண்டில், பர்ஃபெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஒரு இம்மி பிசகாமல் எக்ஸிக்யூட் ஆகும் ஒவ்வொரு விஷயமும். இதை உணர்ந்தவன் தான் ஞானி, இதை உணர்ந்தவன் தான் சித்தன். அதனால தான் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாம் ப்ராப்பராக இயங்கிட்டு இருக்குன்ற அந்த உணர்தல் வந்தோடனே, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல், அந்த ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல், படபடப்பு இல்லாமல், காமன் கூலாக கம்போஸ்டாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பான், அவன்தான் உண்மையான ஞானி. இதனால தான் சொல்கிறேன், உங்களால் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யாருன்னு உங்களால் ஜட்ஜு பண்ணவே முடியாது. இதெல்லாம் தாண்டின கால்குலேஷனில் தான் அந்த நல்லது கெட்டதுன்றதே இருக்குது. நம்மளாம் இந்த அந்த அளவுக்கு போகவே இல்லை. நம்ம காலையில் வச்ச சாப்பாடு சாயந்தரம் கெட்டு போச்சுனாலே எப்படி கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம வீட்டில் மறந்து வச்ச சாவியை கண்டுபிடிக்க முடியல. நம்ம எங்கே போய் நம்ம நல்லது கெட்டதை கண்டுபிடிக்க போகிறோம்?